வணக்கம். நான் ஐயாவளி பாலமுருகன், ஐயாவளி பெருத்தலைவர் பாலமுருகன் பேசுகிறேன். நெல்லையிலேருந்து பேசுகிறேன். தற்போது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில மாவட்டங்களில் போய் நான் அந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் அந்த சட்டத்துக்கு எதிராகவும் நான் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு கூட்டத்துலேயும் வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்ணிய குறைவாக பேசியிருக்கிறேன். அதுபோன்ற கண்ணியமிக்கு காவல்துறை அவர்களையும் கண்ணிய குறைவாக பேசியிருக்கிறேன். அதுபோன்ற இந்திய கல்வியும் சிலவங்க மனநோகும்படி நான் சில வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறேன். இந்த கூட்டத்தில் போய் நான் பேசிட்டு வந்தால் எனக்கு அந்த போக்குவரத்து செலவும் சாப்பாடுக்கும் போக 500 ரூபா நான் கொடுத்துருக்காங்க. அது என்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக தான் நான் அதை போயிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, பஞ்சாயத்து தேர்தலையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நம்ம நின்னால் நமக்கு இது ஒரு பயனாக இருக்கும், நமக்கு அந்த பேர் எடுக்கணுங்கிறக்காக தான் அந்த ஒரு சுயநலத்துக்காக போயிட்டேன். நான் பேசியது வந்து கண்ணியமிக்க காவல்துறை அவர்களுக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆட்சி புரியக்கூடிய ஆட்சியாளர்கள், இந்திய இயக்கங்களை சேர்ந்த எல்லாருமே தயவு கூர்ந்து நான் பேசுனதை வந்து நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது போன்ற இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்துலேயோ எந்த ஒரு நிகழ்வுலையும் நான் கலந்துக்க மாட்டேன். தனிப்பட்ட நபரை யாருமே விமர்சனம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நான் பேசுனதை மனசில் எல்லாம் யாருமே வைக்காமல் என்னை மன்னிக்கிற மன்னிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன்.